بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه وأتباعه إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته அன்புக்குரிய மாணவ மாணவிகளே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு குர்ஆனுடைய வகுப்புகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் சென்ற வகுப்பில் நாம் பத்தை பற்றி நாம் சொல்லியிருந்தோம் அதனுடைய உதாரணங்களும் நாம் சொல்லியிருந்தோம் அதனுடைய வகையில் இன்ஷா அல்லாஹ் பிறகு அடுத்த வகுப்பில் நாம் சொல்லுவோம் என்று சொல்லியிருந்தோம் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துகள் ஒரு சில ஆயத்துகள் ஓதியதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் அதை நாம் விளக்குவோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் குர்ஆன் பாருங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون صدق الله العلي العظيم بيدان الأرور مترور அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு ரப்பல் ஆலமீன்
ஈமான் கொண்ட மக்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். நிச்சயமாக ஈமான் கொண்ட ஒரு கூட்டத்தினர், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். அதில் நசாராக்களும் இருக்கிறார்கள், சாபியங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரென்றால், அல்லாஹை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டு நற்காரியங்களை அவர்கள் செய்து வரக்கூடியவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து நல்ல பலாபலங்கள் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹு சொல்கிறான். அல்லாஹு தஆலா நற்கூலியை அவர்களுக்கு கொடுக்கிறான் என்று சொல்கிறான். அவர்களுக்கு எந்த விதமான சங்கடமோ சிரமமோ ஏற்படாது என்று அல்லாஹு சொல்கிறான். அவர்களுக்கு எந்த விதமான பதட்டமும் இருக்காது, எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஈமான் கொண்ட அந்த மக்கள், அது முன்காலத்தில் இருக்கக்கூடிய யூத நசாராக்களாக இருந்தாலும் சரி, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டு நற்காரியங்களை செய்து வரக்கூடியவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு நற்கூலி இருக்கிறது. அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, எந்த விதமான சங்கடமும் ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அவருடைய மறுமையை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி தருவான். அந்த நாளில் அவர்களுடைய அமல்கள் அவர்களுக்கு பலன் தரும். அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த நற்காரியங்களும் அவர் கொண்டிருக்கக்கூடிய ஈமானும் அதன் காரணமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு தகவலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். இரண்டாவதாக, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களிடமிருந்தும் அல்லாஹு தஆலா என்ன செய்தான், வாக்குறுதி வாங்கினான். காரணம், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத், அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவர்களிடமிருந்து அந்த வாக்குறுதி வாங்கியதன் அடிப்படையில் சைதனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த வேதத்தை அவர்கள் செய்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். வைத அஃதனா மீசாக்கும், உங்களுடைய ஒப்பந்தத்தை நாம் பெற்றுக்கொண்ட நேரம், நாம் உங்களுக்கு மேல் என்ன செய்தோம், அந்த தூரிசீனா மலையை நாம் உயர்த்திய போது, புதும ஆத்தை நாக்கும் இக்குவத்தின், நீங்கள் அந்த குர்ஆனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த தௌராத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். புதும ஆத்தை நாக்கும், நாம் தந்திருக்கக்கூடிய அந்த ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இக்குவத்தின் நல்ல உறுதியோடு நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மட்டுமல்ல, வதுக்குரு மாஃபீஹி லஅல்லக்கும் தத்தகூன், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினைவு கூற வேண்டும், நீங்கள் அதன் காரணமாக இறைச்சம் உள்ளவர்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த இடத்துல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தனியாக அல்லாஹ் சொல்லவில்லை. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தினர், அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள், அல்லாஹுவை பார்க்க வேண்டும், அல்லாஹுவை பார்க்க முடியாது என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய சத்தத்தை நாங்கள் உணர வேண்டும் என்று என்ன செய்தார்கள் என்று சொன்னார்கள். அப்போது ஈமான் கொள்ளக்கூடிய தேவைக்காக வேண்டி அவர்கள் செய்தார்கள், கிட்டத்தட்ட 70 பேர் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் என்றும், அந்த 70 பேர்களும் என்ன செய்தார்கள், அந்த சத்தத்தை உணர்ந்தார்கள் என்றெல்லாம் நம்ம என்ன செய்ய முன்னால் நாம் விளக்கி இருக்கிறோம். குர்ஆன் நமக்கு விளக்கி தருகிறது, முஃபஸ்ஸிர்களும் அதை நமக்கு விளக்கி தருகிறார்கள். அப்போ அந்த சத்தத்தை, அதை அந்த தூர்சீனா மலையை என்ன செய்தால் அல்லாஹு தஆலா உயர்த்தினான். உயர்த்திய போது என்ன செய்தார்கள், இந்த மக்கள் போனவங்க என்ன செய்தாங்க, பயம் கொண்டார்கள். அப்போ அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவர்களை சாட்சிப்படுத்தி அந்த வந்திருக்கக்கூடிய மக்களை என்ன செய்தார்கள், அவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்களையும் சாட்சிப்படுத்தி ஒரு சமூகத்திற்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உபதேசமாக சொல்லுகிறான், நீங்கள் என்ன செய்யணும், அதில் என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன இருக்கிறதோ அதன் அடிப்படையில் நீங்கள் அமல் செய்ய வேண்டும். என்ன இருக்கிறதோ அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும். அப்படி நீங்கள் வாழ்ந்தால், அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டால், நீங்கள் இறைச்சம் உள்ளவர்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எந்த வேதமாக இருந்தாலும் அந்த வேதத்தில் நாம் சொல்லப்படுகிற போது அந்த வேதத்தின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும், நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த வேதத்தின் அடிப்படையில்
அந்த குர்ஆன் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் செயல்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நற்காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதில் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். அத்தகைய தன்மை பெற்றவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக என்று என்று உபதேசித்தவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நம்மளது கபுல் செய்வானாக. ஆமீன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததான் இங்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், நேரமாக நாம் சொன்னோம் மத்திய அசுலி, அந்த மத்திய அசுலியினுடைய அளவை விட நீட்டுகிற போது அதுக்கு பேர் என்னது, மத்து ஃபரஈ என்று சொல்லப்படுகிறது. அந்த மத்து ஃபரஈ வந்து ஐந்து வகையாக வரும். ஒன்று முத்தசிலு, ரெண்டு முப்பசிலு, மூணு மத்து லாசிமு, மூன்று மத்து லீனு, ஐந்து மத்து ஆரில். இந்த ஐந்து வகையாக வருகிறார். அந்த ஐந்து வகையிலிருந்து மத்து ஃபரஈயினுடைய முதல் வகையாக மத்து முத்தசிலின்னு ஒன்று இருக்கிறது. மத்து முத்தசில்னா என்ன, மத்து அசுனியை விட அதிகமாக என்ன செய்யணும், அதை நீட்ட வேண்டும். அதாவது ஏழு ஹரக்கத்தினுடைய கதிர் என்ன செய்ய வேண்டும், நீட்ட வேண்டும். ஏழு எழுத்துக்கள் நாம் ஒழியக்கூடிய நேரம் என்ன செய்ய வேண்டும், ஏழு எழுத்துக்கள் உச்சரிக்கக்கூடிய நேரத்தை என்ன செய்ய வேண்டும், அந்த மத்தை என்ன செய்ய வேண்டும், நீட்ட வேண்டும். மத்து எழுத்து மத்து முத்தசில் என்று சொன்னால், மத்து முத்தசில் என்பது ஒரே கலிமாவில் சேர்ந்து வரக்கூடியது, இத்திசாலாக வரக்கூடிய சேர்ந்து வரக்கூடிய அந்த இஸ்மு ஃபாயில் தான் இந்த முத்தசில்ங்கிறது. முத்தசில் சேர்ந்து வரக்கூடியது, சேர்ந்து வந்தது என்று அர்த்தம். அதாவது வேற வேற கலிமாவில் வராது, அது ஒரே கலிமாவில் ஒரே சென்டென்ஸில் ஒரே வேர்டில் வரக்கூடியது. அதனால தான் அந்த முத்தசில்னு பேர். அந்த மத்து முத்தசில் என்ன செய்யணும், அது எவ்வளவு நீட்டணும், மத்து அசிலியை விட நீட்ட வேண்டும். எவ்வளவு நீட்ட வேண்டும், ஏழு ஹரக்கத்து அதாவது ஏழு எழுத்துக்கள் என்ன செய்யணும், உச்சரிக்கக்கூடிய நேரம் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்தில் நீட்டப்பட வேண்டும். அது சட்டம். அத்தகைய மத்துக்கு என்னது, மத்து முத்தசில் என்று பெயர். இன்ஷா அல்லாஹ் அதில் உதாரணங்கள் நம்ம பார்ப்போம். மத்து முத்தசில் இல்லையா, மத்து முத்தசில். ஓகே, அப்போ ஒரே கலிமாவில் வரக்கூடிய மத்து இல்லையா, அப்போ அது எத்தனை நீட்டணும், ஏழு ஹரக்கத்து நம்ம நீட்டணும். ஏழு எழுத்துக்கள் உச்சரிக்கக்கூடிய நேரம் நம்ம சொன்னோம். உதாரணமாக பாருங்க, காலத்தில் மலாஇகத்து, காலத்தில் மலாஇகத்து, ஏழு எழுத்துக்கள் உச்சரிக்கக்கூடிய நேரம். ஆக காலத்தில் மலாஇகத்து போகக்கூடாது, ஏன்னா மத்து எழுத்து இருக்கிறது, ஒரே கலிமாவில் வந்திருக்கிறது, அதற்கு பிறகு ஹம்சா வரும். ஒரே கலிமாவில் மத்தெழுத்துக்கு பிறகு ஹம்சா வந்தால் ஏற்படக்கூடிய மத்திற்கு மத்து முத்தசில் பேர், சேர்ந்து வந்ததுன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன செய்யணும், நீட்டணும். எவ்வளவு நீட்டணும், ஏழு ஹரக்கத்தை நம்ம நீட்டணும். அதாவது சொல்லுவாங்க தஜ்வீதுடைய உலமாக்கள், மூன்று அலிஃபினுடைய கதிர், மூன்று அலிஃபினுடைய கதிர் நீட்டணும்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்களேன், சொல்லுங்க தங்கம் படிங்க, காலத்தில் மலாஇகத்து சொல்லுதா பாப்பா, சொல்றது விளங்குதா, அன்புக்குரியவர்கள் விளங்குதல்ல, அல்ஹம்துலில்லாஹ். காலத்தில் மலாஇகத்து வஜீஅ, வஜீஅ யௌமஇதின், وَجِيءَ يَوْمَئِذٍ أَن تَبُوءَ إِذَا جَاءَ வரக்கூடாது. மத்து முத்தசில் நீட்டணும், அப்படியெல்லாம் ஓதி பழகணும், அதான் சரி வரும். செய்வீங்கள்ல இன்ஷாஅல்லாஹ். இதா ஜாஅ ஸலாஸத குரூப், அப்படி ஸலாஸத குரூப், இதெல்லாம் ஒரு ஆயத்தினுடைய சிறு சிறிய வார்த்தைகள், சில கனிமத்துகள், ஒரு ஆயத்தினுடைய சில பகுதிகள் விளைக்கணும், சில ஆயத்தினுடைய துண்டுகள் இதெல்லாம். அப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யணும், மத்தெழுத்து
நீட்ட வேண்டும். இது மட்டும் முத்தசில வகையை சார்ந்தது. இது போன்ற நூற்றுக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான உதாரணங்களை என்ன செய்யலாம் இன்ஷாஅல்லாஹ் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். எனவே அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும், அதெல்லாம் பிராக்டிஸ் செய்ய வேண்டும், அதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும், நல்லா ஓதி பழக வேண்டும். இன்ஷாஅல்லாஹ் அப்படி ஓதினால் மட்டுமே அதை தஜ்வீது முறைப்படியில் நம்ம வரக்கூடிய குர்ஆன் ஆகும். அத்தகைய வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த நம் பத்து உத்தசிலை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அது சம்பந்தமாகக்கூடிய சிறு விளக்கங்களையும் நாம் தந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபிக் செய்வானாக. இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வகுப்பில் இன்ஷாஅல்லாஹ் அதனுடைய விளக்கங்களை, மற்ற சில மத்துகளை விளக்கங்களை பற்றி இன்ஷாஅல்லாஹ் நான் உங்களுக்கு நான் விளக்கி தருவோம். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் நல்ல வாய்ப்புகளை நமக்கு தருவானாக. அல்லாஹ் நம்முடைய நோய்கள் எல்லாம் ஷிஃபாவை தருவானாக. நம்முடைய தீனுக்காக வேண்டி, நம்முடைய மார்க்கத்திற்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி நிறைய மக்கள் பல்வேறு வகையில் உதவி செய்யக்கூடிய இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நம்மையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் எல்லா விதமான துன்பங்களை விட்டும் துயரங்களை விட்டும் நீங்கி நிம்மதியோடு அமைதியோடு வாழக்கூடிய நல்ல சூழ்நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கு ஏற்படுத்தி தருவானாக. எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் ஷிஃபாவை தருவானாக. பிஹக்கி சைதனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ரசூலல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ஹபீபல்லாஹ். தவஸ்ஸல்னா பிஸ்மில்லாஹ் வபில் ஹாதி ரசூலில்லாஹ் وَكُلِّ مُجَاهِدٍ لِلَّهِ وَأَهْلِ الْبَدْرِ يَا اللَّهُ إِلَٰهِي سَلِّمِ الْأُمَّةَ مِنَ الْآفَاتِ وَالنِّقْمَةِ وَمِنْ هَمٍّ وَمِنْ غَمٍّ بِأَهْلِ الْبَدْرِ يَا اللَّهُ Salatullah, salamullah, alayka ya Rasulullah. Salatullah, salamullah, alayka ya Habiballah.